இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற ஒரு வசனம் 1 சாமுவேல் 10:21. ஒருவன் மேல் தேவ தயவு, காட் ஃபேவர் இருந்தால் எப்படி இருக்கும், ஒரு கோத்திரத்தின் மேல் இருந்த காட் ஃபேவர் எப்படி இருந்தது அப்படின்றத பற்றி தான் நாம் இன்றைக்கு என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். 1 சாமுவேல் 10:21 வாசிப்போமா. அவன் பென்யமின் கோத்திரத்தை அதினதினுடைய குடும்பங்களின்படியே சேர பண்ணின பின்பு மாத்ரி குடும்பத்தின் மேலும் அதிலே கீசின் குமாரனாகிய சவுலின் மேலும் சீட்டு விழுந்தது. அவனை தேடின போது அவன் அகப்படவில்லை. எஸ், இங்கே பென்யமின் கோத்திரத்தான் சவுல் குடும்பத்தை பற்றி தான் நாம் இன்றைக்கு என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். பென்யமின் கோத்திரம் இது ஒரு பெரிய கோத்திரம் அல்ல. இது நீங்கள் நியாயாதிபதிகள் வாசித்தால் நன்றாக தெரியும். இந்த கோத்திரத்தில் ஒரு தவறு நடந்த நிமித்தமாக எல்லா கோத்திரங்களும் இவர்களுக்கு ஆப்போசிட்டாக வந்து இந்த கோத்திரத்தை அழித்து விட்டார்கள். மீதி இருந்தது ஒரு 600 பேர் மாத்திரம்தான். ஸோ எல்லாரோடையும், எல்லா கோத்திரங்களோடையும் இவர்கள் கோத்திரம் என்னது, ஒரு மிக சிறிய கோத்திரம். இந்த கோத்திரம் இனி யுத்தத்திற்கு போக முடியாது. ஏன்னா இவர்கள் மிக சிறிய கோத்திரம் என்பதனால் இவர்களை என்ன பண்ணி விடுவார்கள், அழித்து விடுவார்கள். ஸோ இந்த கோத்திரம் எல்லாரையும் உயர்ந்தவர்கள் அல்ல, இவர்கள் மிகவும் சிறிய கோத்திரம். ஸோ இதனால் இந்த கோத்திரம் இப்படி இருந்த ஒரு கோத்திரத்தின் மேல் தேவ தயவு வந்தது. ஸோ எந்த கோத்திரம் சிறியதாக இருந்ததோ, எந்த கோத்திரத்தில் உள்ள மனிதர்கள் சிறியதாக கருதப்பட்டார்களோ, அந்த கோத்திரத்தில் இருந்து தான் ஒருவனை தேவன் ராஜாவாக தேர்ந்தெடுக்கிறார். அந்த கோத்திரம் முழு இஸ்ரவேலையும் ஆளுகிறது. அவன் பெயர் தான் சவுல். இவர்கள் போய் தேடி எதையும் தேடி போகவில்லை, இவர்களை தேடி மற்றவர்கள் வந்தார்கள். அவன் தேடியும் அகப்படவில்லை. ஸோ அவனை தேடி இருக்கிறாங்க. ஸோ ஒருவன் மேல் தேவ தயவு இருக்குமானால் அவர்களை தேடி எல்லாம் வரும். ஸோ இன்றைக்கு யோசித்து பாருங்கள், நம் மேல் தேவ தயவு இருக்கிறதா என்று. தேவ தயவு நம் மேல் வருவதற்கு நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டியது அவசியம். தேவனே, உங்களுடைய கிருபைகளை உங்களுடைய தயவும் என் மேல் வைப்பீராக. உங்கள் பிள்ளைக்காக ஜெபிங்க. ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைக்கு எல்லா மனித கண்களில் தயவு கிடைக்கட்டும். அதுக்கு ஒரு வசனம் லூக்கால் அழகாக இருக்கு இல்லையா, இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிக அதிகமாக விருத்தி அடைந்தார். எப்போதெல்லாம் உங்கள் பிள்ளைக்காக நீங்கள் ஜெபிக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அப்போதெல்லாம் இந்த வசனத்தை சொல்லி ஜெபிங்க. உங்கள் பிள்ளை மேல் தேவ தயவு இருக்கும், உங்கள் பிள்ளை மேல் மனித தயவு இருக்கும். ஸோ இந்த இரண்டும் இருக்கும்போது உங்கள் பிள்ளை இந்த சமுதாயத்தில் நன்றாக வளரும். உங்களுக்காக ஜெபிக்கும் போது சொல்லி ஜெபிங்க, ஆண்டவரே உம்முடைய தயவு கிடைக்கட்டும். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஸோ நோவாவுக்கு கிருபை கிடைத்ததுனால தான் நோவா அன்று காப்பாற்றப்பட்டார். ஸோ நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டியது, தேவனை எனக்கு உம்முடைய கிருபைகளை தாங்க, எனக்கு உம்முடைய தயவு இருக்கட்டும், உங்களுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்கட்டும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அன்றைய நாள் மிகவும் அருமையாக இருக்கும். எல்லா காரியங்களும் உங்களை தேடி வரும். எல்லா காரியத்திலும் தேவ தயவு இருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஸோ நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிங்க, தேவ தயவை அனுபவிங்கள். ஆமென். பிரைஸ் காட். காட் பிளெஸ் யூ.